கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே ரோமர் 12:13-15 ஆகிய அதிகாரங்களை நாம் படிக்கலாம் என்று தீர்மானித்தோம். கடந்த வாரம் ரோமர் 12 நான் கர்த்தருடைய செய்தியை கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பித்தேன். கிறிஸ்தவம் என்பது வெறும் மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இதில் மத சடங்குகள் அல்ல, நல்ல வாழ்க்கை முறையை பார்க்கிறோம். முதல் 10 7 குறிப்புகளை கவனித்தோம். 12 ஆண்டவர் 30 குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஒரு வெற்றி உள்ள மகிழ்ச்சியான சமாதானமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த குறிப்புகளை மனதிலே எரித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்திலே இவைகளை பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் 2 வசனங்களிலே இப்படியாக வாசித்த முதலாம் குறிப்பு வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டிக் கொள்ளுகிறேன், கெஞ்சி கேட்கிறேன், இறங்கி கேட்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் காட்டு ஒலிவ மரமாக இருந்தோம். காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை கர்த்தர் கொண்டு வந்து கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கிறார், ஒட்ட வைத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுடைய சத்துக்கும் சாருக்கும் பங்காளிகளாக இருக்கிறோம். இப்போ உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் ரூபத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கென்று பலியாக ஒப்பு கொடுங்கள். 2 குறிப்பு 3 வசனத்தில் பார்த்தோம், வாசியுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். 2 பார்த்தோம், கிறிஸ்தவர்கள் ஒரு சோபர் மைண்டட், தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருங்க. நம்மை குறித்து, நம்முடைய உபதேசங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, யதார்த்தங்களை குறித்து, ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் ஜீவிக்கிறவர்களாக அல்ல, தெளிந்த எண்ணம் உடையவர்களாக இருங்கள். 4:5-8 வசனங்களிலே பார்த்தோம், வாசியுங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்குள்ளும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். 3 குறிப்பு அந்த 8 வசனம் மட்டுமாக, ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு டீச் பண்ணுற கிருபை தந்திருக்கிறார், ஒருத்தருக்கு சரீரத்தினால் உழைக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார், ஒருவருக்கு பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபை தந்திருக்கிறார், ஒருவருக்கு நிறைய கொடுக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். இப்படி யார் யாருக்கு என்னென்ன கிருபை இருக்கோ, உங்களுக்கு தேவன் பகிர்ந்தளித்த கிருபையின்படியே, அந்த கிருபை வரத்தின்படியே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். 4 குறிப்பு 9 வசனத்தினுடைய முதல் பகுதி, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதா. இப்படி ஒருவருக்கு ஒருவர் அவயவமா இருக்கும் போது, ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்யும் போது அந்த அன்பு மாயமற்றதாக, எந்த ஹிட்டன் அஜெண்டாவும் எந்த ஒரு மறைவான உள்நோக்கமும் இல்லாதபடிக்கு, இயேசு நம்மை நேசிக்கிறது போல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். 5 குறிப்பு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க. அப்படி ஒரு மாயமற்ற அன்பு இருக்கும்போது எது நல்லதோ அதை பற்றிக்கோங்க. எது அங்கே தீமை என்று சொல்லுவது ஈவில், நல்லதல்லாதது. அது நல்லதல்ல என்று சொன்னால் அதை வெறுத்துருங்க. அப்படி சிரிக்கிறது நல்லதல்லன்னா அப்படி சிரிக்காதீங்க. அப்படி மூஞ்சை தூக்கிட்டு போகிறது நல்லதல்லன்னா அப்படி மூஞ்சை தூக்கிட்டு போகாதீங்க.
அப்படி மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது நல்லதல்லன்னா புறம் பேசாதீங்க, அதை வெறுத்துருங்க. எது நல்லதல்லவோ அதை வெறுத்துருங்க. கோவில் சொல்றது நல்லதல்ல, வெறுத்துருங்க. வீணான காரியத்தை உட்காந்து அலப்பிக்கிட்டு இருக்கிறது நல்லதல்ல, வெறுத்துருங்க. எது நல்லதல்லவோ அதை வெறுத்துருங்க, அதை அருவறுத்துருங்க. கோவில் சொல்றது நல்லதல்லன்னா வெறுத்துருங்க. வீண்கதை வெட்டி கதை பேசுறது நல்லதல்லன்னா வெறுத்துருங்க. நின்று ஒருத்தரை பரியாசம் பண்றது கேலி பண்றது நல்லதல்லன்னா வெறுத்துருங்க. தீமை என்பது நல்லதல்லாதவைகள். எது நல்லதல்லவோ அதை வெறுத்துருங்க, எது நல்லதோ அதை பிடித்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இயற்கையாக தீமையை விரும்புகின்ற ஒரு மனம் உங்களுக்கு இருக்கலாம். தீமையை விரும்பக்கூடாது, தீமையை வெறுக்க வேண்டும். கோல் சொல்றது நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லம்பாங்க, ஆனால் கோல் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லதல்லாதவைகளை வெறுத்து நல்லதானவைகளை பற்றி கொள்ளுங்கள். வாசியுங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். இந்த பட்சமாய் இருங்கள் என்று சொன்னால் ஒரு நேச்சுரல் பாண்ட், நேச்சுரல் பாண்ட் அதாவது உடன் பிறந்தவர்கள் மேல், ஒரு குடும்பத்தின் மேல், இரத்தத்தின் இரத்தத்தின் மேல் எப்படி ஒரு பாசம் இருக்கும்? எங்கள் சொந்த ரத்தம், எங்கள் சொந்தக்காரங்க. அப்படி சபையில் உள்ள எல்லாரிடத்துலையும் ஒரு குடும்ப பாசத்தோடு கூட இருக்கு. வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பொருளாதார நிலைகளைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு விதமான அறிவு சார்ந்த நிலைகளைச் சேர்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பாசத்தோடு, பட்சத்தோடு என்று சொன்னால் இங்கே ஒரு குடும்ப பாசத்தோடு கூட இருங்கள். வாசியுங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஏழாவது குறிப்பு கணம் பண்ணுகிற, நீங்கள் விஷ் பண்ணால் தான் நான் விஷ் பண்ணுவேன், நீ எனக்கு பேசுனா தான் நான் பேசுவேன் என்றெல்லாம் இல்லாமல் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள். ஒருத்தர் இடம் கொடுக்கறதில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு விஷ் பண்ணுறதில் முந்திக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் கணம் பண்ணுகிறதிலே முந்திக்கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒரு வேடிக்கையான ஒரு கதை, ஒரு சீக்கிய பெண், ஒரு கதை, அதில் ஒரு கருத்து. 50 ஆண்டுகளாக பிரசவமாயிருக்கிறாள், குழந்தை பிறக்கவில்லை. 50 ஆண்டுகளாகிட்டு இன்னும் குழந்தை பிறக்கலை. சரி, கடைசியில் அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணால், 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா, 2 குட்டி சர்தார்ஜி கர்ப்பத்தில் இருந்தாங்க. கர்ப்பத்துக்குள்ளே 2 குட்டி சர்தார்ஜி, 50 வயசு ஆயிடுச்சு, ஏன்னா உள்ளே இருக்காங்க. என்னன்னா, 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அபாயே அபாயேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீ முதலவா, நீ முதலவான்னு சொல்லிகிட்டே உள்ளே உட்காந்துருந்தாங்க. கேட்க வேடிக்கையாக இருக்கும். அவர்களுக்குள்ள அப்படி ஒரு பண்பாடு உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சின்ன கதை அது. பிரியமானவர்களே, சாப்பிட க்யூவில் நிற்கிறோம், மற்றவங்களுக்கு முதலிடம் கொடுங்க, நம்ம கொஞ்சம் பின்னால் சாப்பிட்டுக்குவோம். நம்ம சபையில் எவ்வளவோ ஒழுங்கு இருக்கு. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது உங்கள் குடும்பத்தில் கொண்டு வாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே கொண்டு வாங்க. கணம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லி தருகிறேன். நான் கணவன், நான் தான் ஹெட்டு. நான் சொன்னால் எல்லோரும் கேட்கணும். நான் தான் குடும்பத்தை ரூல் பண்ணுவேன். கணவன் மனைவியை ஆண்டுகொள்வது, ரூல் பண்ணுவது மனுக்குலத்தின் மேல் தேவன் கொடுத்த சாபம்.
ஆதாம் ஏவாள் மேல அந்த சாப வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், நீ உன் மனைவியை ஆண்டு கொள்வாய். கணவன் மனைவியை ஆண்டு கொள்வது சாபம். மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி இருக்கும். கணவன் மேல் அன்பாக இருப்பது வேறு, மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி இருக்கும். ஒரு பொசஸிவ் லவ். சில பெண்கள் இருப்பார்கள், அந்த கணவன் அவன் தாயார் இடத்துல பேசினாலும் பிடிக்காது, தன் தாயார் இடத்துல பேசினாலும் பிடிக்காது, மகா இடத்துல பேசினாலும் பிடிக்காது, வேறொரு நண்பன் இடத்துல பேசினாலும் பிடிக்காது. நீ ஏன் அவன்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்க? இப்படி சில தாய பெண்கள் இருப்பார். இந்த ஆசை பற்றி கொள்ளும் என்பது அதே அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல, அதே புத்தகத்தில் இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். காயினுடைய ஆசை ஆபேலை பற்றி கொண்டது. காயினுடைய ஆசை ஆபேலை பற்றி கொண்டது, அதனுடைய விளைவு காயின் ஆபேலை கொண்டு போட்டான். பிரியமானவர்களே, இப்படி மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி கொண்டிருப்பது எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கிறது. காரணம், அது சாபம், அது சாபம். அது கிறிஸ்தவ சுபாவம் அல்ல. அப்படி மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி கொண்டிருப்பது பிற இனத்திலேயும் நாம் பார்க்கலாம், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியிலேயும் நாம் பார்க்கலாம். கணவனை நேசிக்க வேண்டாம், அன்பு கூற வேண்டாம் என்றல்ல. கணவன் மனைவியை ஆண்டு கொள்வதும், நான் சொன்னால் கேட்கணும், நான் புருஷன் சொல்கிறேன் கேளு. சில இடத்துல வேடிக்கையாக இருக்கும், அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அப்பா சொல்கிறேன் கேளு. ஏன்னா அப்படி சொன்னால் தான் பிள்ளைகளுக்கு அது அப்பானே தெரியுது. நான் புருஷன் சொல்கிறேன் கேளு, சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி குடும்பத்தை ஆண்டு கொள்வது, ரூல் பண்ணுவது, தலையாக இருப்பது வேறு. குடும்பத்துக்கு தலையாக இருப்பது வேறு, குடும்பத்தை ஆண்டு கொள்வது வேறு. நான் போட்டது தான் சட்டம், அது சாபம். ஏன் சொல்கிறேன்னு தெரியலை. அப்படி மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி கொண்டிருப்பது சாபம். ரெண்டுமே அவர் சபிக்கும்போது சொன்னது, சாப வார்த்தைகளை சொல்லும்போது சொன்னது, நீ உன் மனைவி ஆண்டு கொள்வாய், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். அப்படி காயினுடைய ஆசை ஆபேலை பற்றி இருந்தது, காயின் ஆபேலை கொண்டு போட்டான். பிரியமானவர்களே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், கனம் பண்ணுகிறதில்லை, ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ளும், ஒரு மனைவியை கனம் பண்ணுங்கள், ஆண்டு கொள்ளாதே. கனம் பண்ணுகிறதில்லை, முந்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏழு குறிப்புகளை நாம் பார்த்தோம், தொடர்ந்து பார்க்கிறோம். 11 வசனத்தை வாசியுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல், ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னு சொல்லும். அங்க அசதியா இராமல் என்பது கிரேக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு வழிபாட்டு முறை அல்ல, ஆண்டவங்களுக்கு என்ன நல்லா செய்வாருங்கிற வாக்கு தத்தங்கள் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த அசதியா இராமல் என்பதற்கு கிரேக்கத்தில் மிக அழகான ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கிறார்கள், நாட் இன்க்ளைன்ட், டிஸ்இன்க்ளைன்ட், டிஸ்இன்க்ளைன்ட் டு ஒர்க். சிலருக்கு வேலை செய்கிறதுனாலே பிடிக்காதாங்க. ஒரு முறை எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று, இன்னும் எனக்கு அதுக்கு முன்னால் அது தெரியாது. ஒரு நாள் ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னார், யாருக்கு தான் வேலை செய்ய பிடிக்கும் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேலை செய்யறதுக்கு பிடிக்காமல் கூட ஆட்கள் இருப்பாங்களான்னு அன்றைக்கி நான் யோசித்து பார்த்து, வேலை செய்யாமல் என்ன செய்வோம், வேலை செய்யாமல் என்ன செய்ய போகிறோம்? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னார். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலை செய்வதற்கு பிடிக்க வேண்டும். அந்த வேலையில் ஒரு நாட்டம் இருக்க வேண்டும்.
சரீரத்தில் பலன் இருக்க மட்டுமாக நாசிலே மூச்சு இருக்க மட்டுமாக வேலை செய்ய வேண்டும். செய்கிற வேலையை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். உன்னை ஒரு மைல் தூரம் வர ஒருவன் பலவந்தம் பண்ணினா, ரெண்டு மைல் தூரம் போவதற்கு நீ ஆயத்தமாயிருந்தால் நீ பாக்கியவன். ஒன்று ஒரு அறையை சுத்தம் செய்யும்படியாக சொல்லும்போது, நீ ரெண்டு அறையை சுத்தம் செய்வதற்கு நீ ஆயத்தமாயிருந்தால் நீ பாக்கியவன். ஐந்து பேருக்கு உன்னை சமைக்க சொல்லும்போது, நீ பத்து பேருக்கு சமைத்து போடுவதற்கு ஆயத்தமாயிருந்தால் நீ பாக்கியவதி. எனக்கு தண்ணீர் தான் என்று கேட்கிற இளையசாருக்கும் அவனுடைய வேலைக்காருக்கும் அவனுடைய ஒட்டகங்களுக்கும் நீ தண்ணி எடுத்து கொடுக்க ஆயத்தமாயிருந்தால் நீ பாக்கியவதி. எலேசா தண்ணி தான் என்று கேட்டான், எலேசாருக்கு மாத்திரம் தண்ணி எடுத்து கொடுத்தால் ஒருவேளை ரெபேக்கா ஈசாக்கு மனைவியாக மாறி இருக்க மாட்டாள். அந்த ரெபேக்கா வந்து ஈசா எலேசாருக்கு மாத்திரமல்ல, அவனுடைய வேலைக்காரர்களுக்கும் அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்து கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். அவன் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போ ஒரு மைல் தூரம் வர உன்னை பலவந்தம் பண்ணினால் நீ இரண்டு மைல் தூரம் போவதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். வேலை செய்கிறதே போது ஒரு மகிழ்ச்சியாக எடுக்க வேண்டும். என்னிடத்தில் சொன்ன தம்பி, ஒரு சின்ன தம்பி சார், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, யாருக்கே வேலை செய்ய பிடிக்கும்னார். இன்றைய வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாழ்க்கையை நன்னாலே பார்க்க முடியவில்லை. எப்போதும் வேதனைப்படும். நான் என்னை வைத்து பார்ப்பேன் என்று சொன்னால், உண்மையாகவே எனக்கு வேலை செய்வது எப்போதும் மகிழ்ச்சி. ஏதாவது செய்துட்டு இருக்கட்டும், அந்த வேலை செய்கிறதிலும் நமக்காக கொடுக்கப்பட்ட வேலையை, குறிக்கப்பட்ட வேலையை மகிழ்ச்சியோடு செய்து பாருங்கள். அதனுடைய பலன் வெற்றியாக இருக்கும். உங்களுடைய வேலையில் மகிழ்ந்து பழகுங்கள். அது ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சிறு பையனாக இருக்கும்போது, ஐந்தாறு வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனாரோடு குளிக்க போகும்போது அநேக பொன்மொழிகளை அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். அந்த பொன்மொழிகளில் அநேகம் இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வரும். பிரியமானவருடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த ஒரு பொன்மொழி, God has not made us apple eaters. தேவன் நம்ம ஆப்பிள் பழத்தையே சாப்பிட்டுட்டு வாழும்படியாக சிருஷ்டிக்கல். அது குறிப்பாக நம்ம தமிழர்கள் எடுத்தோம்னு சொன்னால், நம்ம வெறுமையான ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு வாழலை. இப்போ நம்ம சாதம் சாப்பிட்றோம்னு சொன்னால், வயலில் உழணும், வயலில் பரம்படிக்கணும், நீர் பாய்ச்சணும், வயலில் நெல் விதைக்கணும், நாற்று எடுக்கணும், நாற்று நடணும், அப்புறம் பூச்சிக்கொல்லி போடணும், தண்ணீர் பாய்ச்சணும், அதில் கதிர் விடுறதை பார்க்கணும், அந்த கதிரை அறுத்து கொண்டு வரணும், கதிரை அறுத்து கொண்டு களத்தை கொண்டு வரணும், பரம்படிக்கணும், அந்த நெல்லெல்லாம் பிரித்து எடுக்கணும், அந்த நெல்லிலிருந்து அரிசி எடுக்கணும், அந்த அரிசியை அவிக்கணும், அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம வாயில் போட்டு சமைக்க முடியுமா? முடியாது. அந்த அரிசியை ஊற வைக்கணும், ஊற வைத்து பிரியமானவர்களை நம்ம வேக வைத்து சமைக்கணும். சரி, சமைச்சதை திம்பமாக வெந்த சோத்தை தின்னு இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு குழம்பு, பிரியமானவர்களை அதற்கு பல வகையான கூட்டு பொரியல், 16 வகையான கூட்டு பொரியல் வைப்பார்களாம். பிரியமானவர்களை அந்த நாட்களில் பொரியல், அவியல், சீவல், வறுவல், அல்லல்லே சொல்லி கொண்டு போவார். அப்போ அதுக்குரிய காய்கறிகளை கொண்டு வரணும், அந்த காய்கறிகளை சுத்தம் பண்ணணும், அந்த காய்கறிகளை தனித்தனியாக சமைக்க வேண்டும். ஒரு சாம்பாரோடு நிறுத்த மாட்டோம், ஒரு ரசம் சேர்ப்போம், ஒரு மோர் சேர்ப்போம், ஒரு பாயாசம்போம், ஒரு ஊறுகாம்போம். அது ஊறுக எத்தனையோ நாட்களாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த ஊறின காயத்தான் சேர்க்க முடியும். ஒரு ஊறுகாய் இருக்க வேண்டும் என்றால் ஊறுகாய்க்கு ஏதோ ஒரு ஆயத்தம் இருந்திருக்கிறது. இப்படி தானே நம்ம சாப்பிட்றோம். இதில் ஒரு மகிழ்ச்சி வேணும்ல? வெறுமனே ஒரு ஆப்பிள் பழத்தை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு வாழ முடியுமா? வாழ்கிறோமா? பிரியமான, we are not made to be apple eaters. செஞ்சு சாப்பிட்றோம், பொங்கி சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட்றோம், பிரயாசப்பட்டு சாப்பிட்றோம், பிளான் பண்ணி செய்கிறோம். அதில் ஒரு இன்பம் எடுத்து பழகுங்கள். டோன்ட் பி டிஸ்இன்க்ளைன்ட் டு யுவர் ஒர்க். ஏன்னா நீங்கள் டிஸ்இன்க்ளைண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை செய்கிறதே பிடிக்காது. ஐயோ, செய்து தொலைக்கணுமே செய்ய வேண்டியதாக இருக்கும், கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும்.
பிரியமானவர்களே, எல்லா விதத்திலையும் பிரயாசம் இருக்கிறது. நேற்று தினத்தில் மாலையில் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். சரீரம் எவ்வளோ பலவீனமாக இருந்ததுன்னு என்னோட கூட வந்த தம்பிமாருக்கு தெரியும். அந்த பலவீனத்தோடு தான் நான் வந்தேன். வந்தவுடனே இன்றைக்கு உள்ள ஆராதனைக்காக நான் ஆயத்தப்படணும். நான் ஆயத்தப்பட்டு படுக்க போகும்போது 12 தாண்டி விட்டது. நேற்றைய தினம் முடிந்து இன்றைய தினம் தொடங்கி விட்டது. காலையில் 5 மணிக்கு முன்பாக 4:30 எழும்பி இருக்கிறேன். ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறேன். அதில் மகிழுகிறேன். ஒரு பக்கம் சரீர பலவீனம் இருக்கலாம். நம்ம எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை மகிழ்ச்சியோடு கூட செய்யுங்க. கிறிஸ்தவர்கள் டோன்ட் பி டிஸ்இன்க்ளைன் டு ஒர்க். படிக்கணுமா நல்லா கஷ்டப்பட்டு படிங்க. பிஸ்னஸ் செய்யணுமா கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் செய்யுங்க. முன்னாள் பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி அம்மையார் வீட்டில் 20-point ப்ரோக்ராம்னு கொண்டு வந்தாங்க. எனக்கு 20-pointில் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நினைவு இருக்கோ இல்லையோ தெரியல. 19 point எனக்கு மறந்து போச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் நினைவு இருக்கு, தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். நல்ல கடினமாக உழைக்க பழகு. அந்த கடினமான உழைப்பில் எது உங்களுக்கு நன்மை பயக்குமோ, எப்படி நீங்கள் நேரம் செலவிட்டால், எப்படி உங்களுடைய உழைப்பை செலவிட்டால், எப்படி உங்களுக்கு பிரயாசம் சேர்த்து நீங்கள் செலவிட்டால் அதனால் உங்களுக்கு நன்மை வருமோ அதில் செலவிடுங்க. வேதத்தில் பார்க்கிறோம், ஹி டீச்சர்ஸ் அஸ் அண்ட் டு ப்ராஃபிட். ஹி டீச்சர்ஸ் அண்ட் டு ப்ராஃபிட், பிரயோஜனமானவைகளை போதித்து. எது செஞ்சால் பிரயோஜனம்? இந்த மொபைலை நோண்டிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனமா? ஹோம்ஒர்க் செஞ்சால் பிரயோஜனமா? உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக அமையணும்னா, வீண்கதை வெட்டி கதை மொபைலில் பேசிக்கிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக அமையுமா? இல்லைன்னா உங்கள் பாடங்களை படித்து தேர்வுக்கு ஆயத்தமானால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த டீச்சிங் ரொம்ப தேவை. உட்காந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, இல்லை கார்ட்டூன் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தா, இல்லை யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை கிடைக்குமா? எனக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? என்னுடைய ஊழியத்தில் நான் செய்தி கொடுக்கணும், அந்த செய்திக்கு ஆயத்தப்படணும், அதுக்குரிய புத்தகங்களை நூல்களை நான் வாசிக்கணும், குறிப்புகளை எடுக்கணும், நான் ஆயத்தப்படணும். நீ உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு போதிப்பாரானால், அவர் பிரயோஜனமானவைகளை போதிப்பார். அது ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது, இட் டீச்சர்ஸ் அஸ் அன்டு ப்ராஃபிட். என்ன செஞ்சால் ப்ராஃபிட் கிடைக்கும்? நியாயமான முறையில் தொழில் செய்கிறீங்க. பிரியமான ஜி பூம்பா அப்படின்னா ஒரு 2C 3C 6Cலாம் வந்து விழணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே நான் உழைக்கிற நீர் ஆசீர்வதி, நான் உழைக்கிற நீர் ஆசீர்வதி. 2 மணிக்கு மார்க்கெட் போகணுமா, 2 மணிக்கு போக ஆயத்தம். பிரியமான வெற்றி வாழ்க்கை வேண்டுமெனால் கண்டுஞ்சார், பசி நோக்கார், செவி அருமையும் பாரார், கர்மமே கண்ணாயினார். சாப்பாட்டை பார்த்தா முடியுமா? தூங்குறத பார்த்தா முடியுமா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார். கர்த்தர் யாருக்கு ஜெயபலமாக இருக்கிற? ஏசாயில் வாசிக்கிறோம், யுத்தத்தை அதன் வாசல் மற்றும் திருப்பினுடைய ஜெயபலமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் சியோனுக்கு போவார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனுக்கு போவார்கள். ஆண்டவரே 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 என்று ஜெபிக்கிறவங்க சியோனுக்கு போவார்கள் என்றல்ல. வாழ்க்கையில் கஷ்டம் வருது, ஒரு அழுகை வருகிறது, ஒரு கசப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவரே 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 என்று சொல்லாமல், இவங்க பேரில் குறை சொல்லாமல், அவங்க பேரில் குறை சொல்லாமல், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நான் உருவ கடந்து அந்த பள்ளத்தாக்கையை ஒரு நீரூற்றாய் மாற்றுகிற சக்தி எனக்கு இருக்குமானால், நான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் தேவ சமூகத்திலே காணப்படுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்து கதறி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அல்ல. உங்களுக்கு எதிர்மாறாக வருகிற சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் பலன் தருவார். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புங்க. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படும். தூங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கா? இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுத்தினா எப்படிப்பட்ட பயிற்சி இருக்கும்?
ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மாட்டை பயிற்சி வைக்கும்போது எவ்வளவு கடுமையான பயிற்சி கொடுக்கிறாங்க. அந்த மாடு நீந்துவதற்கு, ஓடுவதற்கு, மண்மேட்டை முட்டுவதற்கு எவ்வளவு பயிற்சி. அப்போ ஒரு குதிரை இத்தனை நாளுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் எப்படி முன்னங்காலை தூக்குறது, எப்படி முன்னங்காலில் தாக்குறது, எப்படி அந்த குதிரை படுத்துக்கிறது, எப்படி அந்த குதிரை எழும்புறது, எப்படி பின்னால் எட்டு எடுத்து வைக்கிறது, எப்படி பாயிறது. ஜெயங்கர்த்தராலே வரும். நான் தூங்கிக் கொண்டே இருந்தாலும் ஜெயிப்பேன் என்று தூங்குவதல்ல, வேலை செய்கிறதா நேசித்து பழகு. பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய எம்ஏ தேர்வுக்கு முன்பாக எனக்கு சரத்தில் பயங்கரமான வியாதி வந்து, சரி தவறு என்று சொல்லலை, அந்த நேரத்தில் நான் செய்ததை சொல்லுகிறேன். பரீட்சைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் படிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இவ்வளோ பயங்கரமான ஜுரம், 108 டிகிரிக்கு அதிகமாக ஜுரம் போனது. சற்று ஜுரம் தணிந்திருந்தால் அந்த நேரத்தில் ஹால் டிக்கெட் வந்தது. அப்போ எங்கள் தகப்பனர் ஒரு அறிவினை சொன்னால், ஜஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா படிக்கலை. ஆனால் படிக்காமல் வீட்டில் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் பாஸ் பண்ண போகிறது இல்லை. அட்டன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வார்த்தை சொன்ன, ஜஸ்ட் ரீட் த க்வெஸ்டின், அங்கே போய் உட்காந்துட்டு வா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாங்க. அவங்க சொன்ன பிறகு அதை மாற்றி செய்து எனக்கு பழக்கம் இல்லை, அது மாத்திரமில்லை, அது நல்லதாக இருந்தது. அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ண, போய் சும்மா உட்காந்துட்டு வர்றதுக்கு நான் படிக்கிறேன். பிரியமானவர்களை மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படித்தேன். 20 மணி நேரம் எப்படி படிக்க முடியும், தூங்கலாம் வேண்டாமா அப்படின்னா, தூங்கினது 4 மணி நேரம். சரி, மற்ற வேலைகள்லாம் செய்தீங்களா, அப்பவும் படித்தேன். பிரியமானவர்களே, நம்ம சொல்கிறோம் வசந்தரை, அந்த வசந்தரைக்கு போகும்போது நான் படித்ததில் உள்ள குறிப்புகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொண்டு அங்கே உட்கார்ந்து நான் படித்து கொண்டிருந்தேன். குளியல் அறையிலே ஒரு ஆணி சுவற்றில் அடித்து வைத்தேன். நான் குளிக்கும்போது சோப்பு போடும்போது அந்த பேரை அதில் தொங்க விட்டுட்டு அந்த குறிப்புகளை சொல்லி பார்த்து கொண்டே, அந்த குறிப்புகளை படித்து கொண்டே குளித்தேன். சாப்பிடும்போது அந்த குறிப்பேடு என் பக்கத்தில் இருந்தது. ஒரே ஒரு ஜெபம் பண்ணினேன், உண்மையாய் ஜெபித்தேன், ஆண்டவரே ஐ கிவ் மை பெஸ்ட், யூ டூ த ரெஸ்ட். ஐ கிவ் மை பெஸ்ட், யூ டூ த ரெஸ்ட். நான் சோம்பலாக இருந்து கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, எப்படியாவது நான் பாஸ் ஆகிறேன் ஆண்டவரே என்று சொல்லலை. ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னுடைய முழு பலத்தோடு கூட நான் ஆயத்தப்படுறேன், நீர் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். நான் ஆயத்தம் பண்ணினபடினாலே அல்ல. பிரியமான தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக ஓடினபடியினாலே அல்ல, ஆனால் ஓடினான். ஆண்டவர் கோலியாத்தை விள பண்ணினார். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தந்தார். நல்ல மதிப்பெண்களோடு கூட என்னுடைய எம்மையில் நான் வெற்றி பெற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஊழியம் செய்கிறதுல, வேலை செய்கிறதுல, கர்த்தர் கொடுத்த பணியை செய்கிறதுல சந்தோஷப்படுங்க. பிரயோஜனமானவர்களை கர்த்தர் போதிப்பார். பிரயோஜனமற்றவைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். இது 7வது குறிப்பு. பிரியமானவர்களே, அசதியாக இராதிங்க. அசதியாக இராதிங்க என்று சொல்கிறது வேலையை குறித்து சோம்பலாக, ஒரு டிஸ்இன்க்ளைண்டாக, விருப்பம் இல்லாதவர்களாக இராதீங்க. எந்த பணியாக இருந்தாலும் விருப்பத்தோடு செய்யுங்க. அசதியாக இராமல் வாசியுங்கள். 9வது குறிப்பு, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். 9வது குறிப்பு, டெலிஜென்ட்டாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. எதை செய்தாலும் அதை ஒரு கவனத்தோடு கூட செய்யுங்க. வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மாத்திரமல்ல, செய்கிற வேலையை கவனத்தோடு, அதை ஒரு ஜாக்கிரதையோடு கூட செய்யுங்க.
பிரியமானே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு உயர்வானவர் பேசும்போது ஒரு மேற்கோள் காட்டுகிறார், அந்த மேற்கோள் தவறாக இருக்கிறது, மேற்கோள் தவறாக இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண முடியல, தவறு தவறு தான். அப்ப நீங்க ஒரு சொற்பொழி வாற்றுறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒருத்தர் உதவி செய்யறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதை என்பது வெறும் எச்சரிப்பு மாத்திரம் அல்ல, கவனம், ஒரு தெளிவு, டெலிஜென்ஸ், ஒரு ப்ரொஃபஷனலிசம். வெறும் தொழில்நுட்பம் மாத்திரம் அல்ல. ஒரு முறை லீடர்ஷிப் கேம்ப்ல ப்ரொஃபஷனலிசம் என்ற தலைப்பில் நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. ஒரு லீடர்ஷிப் கேம்ப்ல கடந்த வாரத்தில் கூட யார்கிட்டயோ டெக்னிக்காலிட்டி வேற, ப்ரொஃபஷனலிசம் வேற அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெக்னிக்காலிட்டி வேற, டெக்னிக்கலி யூ மே பி சவுண்ட், வெறும் டெக்னிக்காலிட்டியில் வாழ்க்கையில் ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் இங்கே இருக்கிற சகோதரிகள் கூட விளங்கி கொள்ளுமாறு எளிமையாக சொல்கிறேன். இட்லி செய்கிறோம், அதுக்கு டெக்னிக்காலிட்டி இருக்கு. எவ்வளவு அரிசி எடுக்கணும், எவ்வளவு உளுந்து எடுக்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அரிசி எப்படி ஆட்ட வேண்டும், உளுந்தை எப்படி ஆட்ட வேண்டும், இதெல்லாம் டெக்னிக்காலிட்டிஸ், தொழில்நுட்பம். அதை எப்படி மிக்ஸ் பண்ண வேண்டும், அதில் எவ்வளோ உப்பு சேர்க்க வேண்டும், அதை எவ்வளவு நேரம் நம்ம ஃபெர்மெண்ட் ஆகிறதற்காக, உப்புவதற்காக வைக்க வேண்டும், இதெல்லாம் டெக்னிக்காலிட்டி. அதை எப்படி வேக வைக்கணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும், இட்லி செய்தரலாம். ஆனால் இட்லி பரிமாறுகிறதற்கு, இட்லி செய்து கொடுப்பதற்கு வெறும் டெக்னிக்காலிட்டி இருந்தால் மாத்திரம் போதாது. எப்போ நிறைவு வரும், அதில் ஒரு ஜாக்கிரதை, ஒரு ப்ரொஃபஷனலிசம். அதான் அந்த ஜாக்கிரதை என்பது வெறுமின எச்சரிப்பு அல்ல, ஜாக்கிரதையாக செய்யணும். அது அந்த தட்டிலேருந்து எடுக்கும்போதே ஒரு ஜாக்கிரதை பிச்சு அப்புறம் இட்லி உப்புமாவாக எடுக்க முடியாது. அதை ஒரு சுத்தமான பிளேட்டில் கொண்டு வந்து சர்வ் பண்ணாப்புல இட்லி குப்பரையோடு கொண்டு வந்து டேபிள் வைக்க போகிறது. அப்போ அந்த டேபிள் சுத்தமாக இருக்கணும். அந்த டேபிளில் ஒருவேளை நல்ல விரிப்பு இருக்கலாம், அந்த விரிப்பு இந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவன் வெறும் இட்லி வைக்க முடியாததுக்கு ஏதோ ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஒரு பொடி, ஏதோ ரெண்டு மூணு பொருள் வைக்கிறோம். அதை எப்படி சர்வ் பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கரண்டி, சட்னிக்கும் அதே கரண்டி, சாம்பாருக்கும் அதே கரண்டி, இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு கரண்டி வைக்கிறோம். சரி, அந்த டேபிளே நல்லா சுத்தமாக இருக்குது, அதில் ஒரு பூ, அதில் ஒரு வாசனை. அப்போ அந்த இட்லியை சர்வ் பண்ணுறதுல எவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் இருக்குது. வெறுமனே வந்து டெக்னிக்காலிட்டி மாத்திரம் வாழ்க்கையே இல்லை. இந்த ஜாக்கிரதை என்பதை விளக்குவதற்காக நான் சொல்லுகிறேன். ஊழியம் செய்கிறீங்க, ஜாக்கிரதையாக செய்யுங்க அப்படின்னா பைபிளை படித்து முடித்தோன்னு போய் பிரசங்கம் பண்ணுறதில்ல. சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், அதில் ஒரு ப்ரொஃபஷனலிசம். பிரியமானுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், டோன்ட் பி ஸ்லாத்ஃபுல் பட் பி டெலிஜென்ட். அசதியாக இராமல் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கு. வாசியுங்கள் அதே வசனம், 11 வசனம், ஆவியிலே அனலாய் இருங்கள். பிரியமானுள்ள 3, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி ஜாக்கிரதையாக செய்யும்போது ஆவியிலே அனலாக இருங்கள். ஆவியில் அனலாக இருங்கன்னா அப்படியே பரிசுத்த ஆவியில் ஃபயராக இருங்க என்ற பொருள் அல்ல. நம்ம ஆவி ஆவி என்ற உடனே பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்லிடும். அங்கே ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொன்னால் உங்கள் ஆவி, உங்கள் ஸ்பிரிட். அனலாக இருங்கள் என்பது மூல பாஷையில் பாயிலிங், அப்படி பொங்கிக்கிட்டு இருங்க.
அப்படியே பொங்கிக்கிட்டு இருங்க, பாயிலிங்கா இருக்கு, தத்த 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 ததன்னு இருங்க. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்காதிங்க. அப்படி நல்லா தக்க திக்கு திக்கு திக்குன்னு அப்படி பாயிலிங்கா இருக்கு. மாமிசம் பலவீனமா இருக்கும். ஏசு சொன்னால் மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்றார். இதை நிறைய பேர் இயேசுவே சொன்னார் மாமிசம் பலவீனம், இயேசுவே சொன்னார் மாமிசம் பலவீனமானது அப்படின்னு படுத்துக்கிறாங்க. படுத்தவங்க இழுத்து மூடி படுத்துக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவர் சொல்லலை. இப்போ மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், அதுக்காக நீ இழுத்து மூடி படுக்காத, தூங்கிறாத, சோம் பண்ணு, ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம ஸ்பிரிட்ல உள்ள அந்த உற்சாகம், நான் அடிக்கடி இதை விளக்குவதற்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி இருக்கிறேன், பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒரு நாள் மனைவி மேல அன்பு வைத்து கணவன் மீன் வாங்கிட்டு வர்றார், நல்ல ஃப்ரெஷ் மீன், இன்னொரு போட்டு பக்கம் கிடைச்சது வாங்கிட்டு வர்றார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரே ஜண்டு பாம் ஸ்மெல்லாக இருக்கு, வீடே ஜண்டு பாம்ல நிரம்பி இருக்கு. மனைவியை பார்த்தா முகமெல்லாம் ஜண்டு பாம்பை தேய்ச்சிட்டு ஒரு டவலை எடுத்து தலையில் இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சு அவங்க தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேம்மா. உனக்குன்னு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா வேண்டாம்ப்பா, ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஐயோ அதை சொல்லாதீங்கப்பா, சொன்னாலே எனக்கு குமட்டுதுப்பாங்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருமா, இந்த மாதிரி கிடைக்காதும்மா. ஐயோ வேண்டாம், அந்த அம்மாவுக்கு என்னென்ன, அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் இவ்வளவு தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், மீன் வாங்கி அவர் மீன் சாப்பிட மாட்டேன், அந்த அம்மாக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கார். அந்த அம்மாவுக்கு மண்டை பிளக்குது, இவர் மீன் மீன்னு சொன்னாலே குமட்டுது. அதில் புரிஞ்சிக்காமல் சொல்கிறாரேங்கிற வேதனை, இந்த வேதனை உச்சம் அப்படி இருக்கு. இந்த இப்படி ஒரு மனுஷனை போய் கட்டினமே, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மனுஷன். நம்ம தலைவலின்னு கொஞ்சம் கூட இந்த மனுஷன் கவலைப்படலையே, வேதனை அந்த அம்மாவுக்கு. இந்த வேதனையோடு இருக்கும்போது திடீர்னு பெல் அடிக்குது. இந்த நேரத்தில் யார் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, நாலு திட்டு திட்டிட்டு இந்த அம்மா போய் கதவை திறக்கு. திறந்தா அந்த அம்மாவுடைய தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான், அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு, அக்காங்கிறான். அவ்வளோதான், தலைவலிலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. வாடா வாடா தம்பி வாடா. புருஷன் பார்க்குறவ என்ன நடிக்காளா, இவ்வளவு நேரம் இப்படி துடிச்சால அப்படியே அவனுக்கு அதிர்ந்துட்டான். இவ்வளவு நேரம் அவ யோசித்த இவனோட எப்படி வாழ்றதுன்னு, இப்ப அவன் யோசிக்கிறான் இவளோட எப்படி வாழ்றது. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, பாரு உனக்காக மாமா மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு, எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கடா நீ வந்திருக்கேன்னு சொல்லி ஓடி போறாங்க. பிரியமானவர்களே, இதில் யார் யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். இப்போ அதுக்குள்ளே போனேன். மனைவிக்கு தலைவலின்னு சொல்லி கணவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா, இல்லை எனக்காக இவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லி மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா, அதற்குள்ளாக போல. ஒரு முக்கியமான காரியம், ஆவி உற்சாகமானால் சரீரத்தை மேற்கொள்ள முடியும். தம்பியை பார்த்த உடனே அந்த ஆவி உற்சாகமாக மாறியது. சரீர பலவீனம், உண்மையான சரீர பலவீனம் தான், அவங்க நடிக்கலை. ஆனால் அந்த சரீர பலவீனத்தை மேற்கொள்ள முடிந்தது. முன்பு மீன் என்ற பெயரை கேட்டாலே குமட்டி கொண்டு வந்தது. இப்போ அந்த மீன் நல்ல வேலை, நம்ம வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வந்தார் நம்ம தம்பிக்கு கொடுப்பதற்கு என்று அந்த மீனே இப்போது அவர்களுக்கு உற்சாகமாக அந்த நேரத்துக்கு உதவியாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஆவியில் உள்ள உற்சாகம். எவ்வளவோ கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், வேதனைகள்லாம் இருக்கலாம். இப்போ நம்முடைய மாமிச பலத்தினாலே, பலவீனத்தினாலே நம்ம நடத்தப்படுகிறோமா, நம் ஆவியினுடைய உற்சாகத்தினாலே நடத்தப்படுகிறோமா? ஆவியின் முறிவு எலும்புகளை உலரப்படும். உங்க ஆவியில போகாது மடா சாமி, வாழ்ந்து என்னத்தை பண்ண போற, வேலை செஞ்சு என்ன புண்ணியம், சம்பாதிச்சு என்ன பண்ண போற. உங்க ஆவி முறியுமானால் உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்துடும், முடக்குவாதம் வந்துடும். கையை முடக்கினா வலிக்கும், உட்கார்ந்தா எழும்ப முடியாது, எலும்புனா உட்கார முடியாது, உள் குதிங்கால் வலிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன சிம்டம் தெரியுமா, உங்களுக்கு ஆவியின் முறிவு இருக்கிறது. வாழ்க்கையில் உற்சாகம் இல்லை,
ஆவியின் முறிவு எலும்புகளை உலர பண்ணிடும். அது எலும்புல உள்ள மாஸ்டர் போயிடும், எலும்பு தேய ஆரம்பிச்சிடும், ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, நல்ல ஆவியில் உற்சாகமாக இருங்க, அசதியாக இராதிங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியிலே அனலாக இருங்க. உங்கள் ஸ்பிரிட் உங்களை நடத்தணும், வெறும் உங்கள் பாடி நடத்தணும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ எதிர்மாறான சூழ்நிலைகள், சோர்வுகள், சரீர பலவீனங்கள் எல்லாம் வரதான் செய்யுது. உங்கள் ஆவி மாத்திரம் உற்சாகமாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை ஜெய வாழ்க்கையாக இருக்கும். பண்டிகை சீஷர்கள் ஜெபிக்க முடியாமல் தூக்கம் வருது, பகலெல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. அன்றைக்கு பஸ்கா பண்டிகை வேறு, பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ணாங்க, அங்கே போய் வரிசையில் நின்று பலி செலுத்தினாங்க, அந்த மாடி வீட்டில் பஸ்கா புசிக்கிறாங்க, நல்ல களைப்பு. இப்போ ஒலிவமலை கூட்டு போயிட்டார், கெட்சமனை கூட்டு போயிட்டார், ஜெபிக்க உட்காந்துருக்காங்க, சரீரம் ஒரே களைப்பாக இருக்கு, நித்திரை வருது. இப்போ சரீர களைப்பு பொய் அல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, சரீரம் பலவீனம் தான்ப்பா, ஆவியில் உற்சாகமாக இரு, அப்போ ஜெபிச்சிடலாம். ஆவியில் உற்சாகமாக இருங்க, நம்ம ஆவியில் வைராக்கியமாக இருங்க. பிரியமானே, ஆவியில் அனல் கொண்டு இருங்க, உங்கள் ஆவியில் உற்சாகமாக இருங்க. குடும்பத்துக்காக இது செய்யணும், சபைக்காக இது செய்யணும், என் நாட்டுக்காக இது செய்யணும். வாழ்ந்தால் பிரயோஜனமாக வாழணும், வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாளாக இருக்கணும். ஏதோ ஒரு தீர்மானம் இருக்கிற வரைக்கும் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, மற்றவர்கள சந்தோஷமாக வைங்க, சந்தோஷத்தோடு ஓட்டத்தை முடிங்க. பிரியமானவர்களை, நாமும் அழுதுகிட்டு மற்றவங்களையும் அழ வச்சுக்கிட்டு நமக்கும் வாழ்கிறது வேதனை, நம்ம வாழ்கிறது மற்றவங்களுக்கும் வேதனைன்னு இருக்கக்கூடாது. நான் வாழ்கிறது எனக்கும் வேதனை, நான் வாழ்கிறது மற்றவங்களுக்கும் வேதனைன்னு இருக்கக்கூடாது. அப்போ அசதியாகிறாமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அதே பதினோராம் வசனத்தில் நான்காவது குறிப்பு பார்க்கிறோம், அதாவது இன்றைக்கு 8, 9, 10, 11 குறிப்பு வாசியுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அங்கே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்றல்ல, கர்த்தருடைய அடிமைகளாக இருங்கள். நீங்கள் மார்ஜினில் குறித்து கொள்ளுங்க, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து உற்சாகமாக பணி செய்வது கர்த்தருக்கு அடிமையாக இருந்து. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையானாலும் சரி, கல்லூரியில் பணி செய்கிறவர்களானாலும் சரி, ஒருவேளை தனியார் நிறுவனத்தில், ஒரு கணினி நிறுவனத்தில் பணி செய்கிறவர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, நான் கர்த்தருக்கு அடிமை, நான் கர்த்தருக்கு அடிமை. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை நல்ல கர்த்தருடைய பிள்ளை ஃபஸ்ட்டு வந்தால் யாருக்கு பெருமை? கர்த்தருக்கு பெருமை, கர்த்தருக்கு பெருமை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக உங்கள் பணித்தளத்திலிருந்து யாருக்கு பெருமை? அவன் உண்மையாகவே அவன் வேலையை கொடுத்தா கரெக்டாக செஞ்சிருவான், சொன்ன வேலையை செஞ்சிருவான். பேசுகிறாங்கல்ல, அவன் வேலையில் உண்மை உள்ளவன் சொல்கிறாங்க இல்லையா? நீ கர்த்தருடைய அடிமைன்றீங்க, எங்கே வேலை செய்தாலும் சரி, என்ன பணி செய்தாலும் சரி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் செய்கிற பணியில் கர்த்தருக்கு நான் அடிமை, நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு, எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு கூட நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து 12 வசனம் வாசியுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருடைய அடிமைகளாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கை எதனால் வருகிறது? விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசம் இல்லைன்னா நம்பிக்கை வராது.
அந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்றது. இந்த நம்பிக்கை, நம்பிக்கை என்றால் என்ன உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நம்பிக்கை, நம்பிக்கை அப்படிங்கிறோம். நம்பிக்கை, நம்பிக்கை என்றால் என்ன எளிதாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு 25, 26, 27 வயசு ஆயிடுச்சு, சரியான வரன் வரல, பல இடங்கள்ல பாக்குறாங்க, அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இப்போ இல்லாம போயிட்டுருக்கு. நம்பிக்கைன்னு ஒன்று இல்லை, ஆகுங்கிற நம்பிக்கையெல்லாம் 28 வயசு 30 வயசு ஆயிட்டுருக்கு, பல இடங்களில் பார்க்குறேன். பிரியமானவர்களே, பல மேட்ரிமோனியல் சென்டரில் பதிவு செய்து வைக்கிறாங்க, கடைசியில் ஒன்று கிளிக் ஆகிடுச்சு, நம்பிக்கை வந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வந்து பார்க்குறாங்க, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டை காண போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்கி எல்லாம் ரொம்ப சுமூகமாக இருக்குது. சரி, இன்னும் 3 மாதத்தில் ஏப்ரல் மாதம் திருமணம் வைத்து கொள்ளலாம் என்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பெரியவங்கெல்லாம் வந்து, சொந்தக்காரங்கள்லாம் வந்து அவங்க முறைமையின்படி ஏதோ ஒரு நிச்சயம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கை வந்து விட்டது. நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, இப்போ நம்பிக்கை பறந்து விட்டு கண்டிப்பாக திருமணம் ஆக போகுது. இந்த 3 மாதத்தில் என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஒருவேளை அதுக்கெல்லாம் அந்த பையன் இறந்து போகலாம், சில மனமாற்றங்கள் வரலாம், திருமணம் நிற்கலாம். ஆனாலும் இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நமக்கு திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ அந்த நம்பிக்கையை நோக்கி அந்த பிள்ளை நகர்வதற்கு எதிர்மாறான காரியங்கள் எத்தனையோ நடக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கையை நோக்கி அந்த பிள்ளை நகர்வதற்கு இப்போ அந்த பிள்ளைக்கு விசுவாசம் வேண்டும். நான் நம்பி இருக்கிறது நடக்கும் என்ற விசுவாசம் அவளுக்கு வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இப்போ உதாரணமாக இதே எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான காரணம், நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை என்றால் என்ன என்று புரிகிறது. இப்போ அதுக்கு கேட்ரிங் 3 லட்சம் ஆகும், 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும், கேட்ரிங்க்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு ஐயோ ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா, அட்வான்ஸ் கொடுத்த பிறகு நடக்காமல் போயிடுச்சுன்னா, திடீர்னு கல்யாணம் நின்றுச்சுன்னா, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் கேட்ரிங் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கார்டு அடிக்கணும், கார்டு அடிக்கணும், ஒருவேளை கடைசியில் நின்றுடுச்சுன்னா, அவன் திடீர்னு இறந்து போயிட்டான்னா அடித்த கார்டெலாம் வேஸ்ட்டாக போயிடுமே. அது உண்மை தானே, யதார்த்தம் தானே, நடக்கலாம் இல்லையா? அப்படி நடக்கலாமே, நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தா காடு அடிக்க முடியாது. சரி, கூப்பிடுறாங்க மாப்பிள்ளை வா துணி வாங்கிடலாம். துணியெல்லாம் வாங்குறோம், ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா. சரிப்பா சூட்டு தைச்சிக்கோ, தைக்க கொடுக்குறோம், சரி ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா. இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சியும் இருக்காது, அந்த நம்பிக்கைக்கு நேராக நாம் நகரவும் முடியாது. அந்த நம்பிக்கைக்கு நேராக நாம் நகர வேண்டும் என்றால், நான் நம்பி இருக்கிறது நடக்கும் என்ற ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும். நான் நம்பி இருக்கிறது அவரால் வரும், எப்படியும் நடக்கும் என்ற விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் தான் வாழ்க்கைங்க. அந்த விசுவாசம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே முடியாது. இது விசுவாசம், விசுவாசம் என்பது அது கிறிஸ்தவத்தினுடைய மந்திர சொல் என்று நினைக்காதீங்க. நீங்கள் விசுவாசம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நம்புகிறதற்கு நேராக நீங்கள் முன்னேற முடியாது. இப்போது வசனத்தை உங்களுக்கு காட்டி தருகிறேன், எளிதாக புரிந்து கொள்வீர்கள். எபிரேயர் 11:1 வாசியுங்கள் சீக்கிரமாக. எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் என்று இருக்கிறது. பிள்ளைங்க தமிழ் இங்கிலீஷ்ல போட்டாங்க, இங்கிலீஷ் சேர்த்து பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று அங்க பாக்குறோம். இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த திங்ஸ் ஹோப்ட் ஃபார். இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேதியியல், கெமிஸ்ட்ரி அதை சார்ந்த ஒரு வார்த்தை. சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 சொல், சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ் என்று சொன்னால் கீழே நிற்கிறது, ஆதாரம்.
நம்ம இட்லியை குறித்து பார்த்தோம், இட்லிக்கு ஆதாரம் இட்லி மாவு, இட்லிக்கு ஆதாரம் அரிசியும் அரிசி மாவு உளுந்த மாவு, அதான் சப்ஸ்டன்ஸ், அதான் உள்ள இருக்கு. அரிசி மாவு உளுந்த மாவு இருக்கிறதான் சப்ஸ்டன்ஸ். அப்ப நான் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதற்குரிய சப்ஸ்டன்ஸ், இட்லிக்கு சப்ஸ்டன்ஸ் அரிசி மாவு உளுந்த மாவு, நான் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதற்குரிய சப்ஸ்டன்ஸ் பேர் தான் விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுகிறவன் உறுதி அப்படி என்றால் நம்பப்படுகிறவனுடைய சப்ஸ்டன்ஸ். இட்லி மாவு இருக்குது, அரிசி மாவு உளுந்த மாவும் கலந்து வைத்தா இட்லி மாவு இருக்குது. எனக்கு இப்போ இட்லி வரும் என்று தெரியும், வரும் வராமல் போகலாம். ஆனால் இந்த இட்லி மாவே இல்லாமல் மந்திரத்தில் இட்லி வரும் என்று விசுவாசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல, யுவர் சப்ஸ்டன்ஸ். நான் எதிர்பார்த்திருக்கிற பொருளினுடைய சப்ஸ்டன்ஸ் தான் ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருந்தால் தான் அதுக்கு நேராக மூவ் பண்ண முடியும். ஒருவேளை கல்யாணம் நடக்கு என்று நான் எது நம்புகிறதுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கிறபடினால கார்டு அடிக்கிறேன், துணி வாங்குறேன், சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், அட்வான்ஸ் கொடுக்குறேன், சத்திரம் புக் பண்ணுறேன், ஆடிட்டோரியம் புக் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன். நான் நம்புகிறேன் எனக்கு கல்யாணம் நடக்கும் என்று அந்த நம்பிக்கையை பற்றிய விசுவாசம் எனக்கு இருக்கிறது, அதனால் நான் முன்னேறுகிறேன். பிரியமான அந்த நம்பிக்கை ஒருவேளை பொய்த்து போகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு என்னை பரலோகத்திலே சேர்த்து கொள்வார், இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து அவரோடு கூட குடியிருப்பேன், நித்தியம்னு ஒன்று இருக்குது, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று ஒன்று உண்டு என்று அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்குரிய விசுவாசம் எனக்கு இருக்கிறபடியினாலே அதை நோக்கி முன்னேறுகிறேன். ஹல்லேலூயா. புரிந்தோன்ற கரங்களை தட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அதுக்காக தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்காக தான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறோம். இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் என்று நம்புகிறேன். ஒருவேளை நான் மறித்து இந்த சரீரம் சாம்பலுக்கு சாம்பலாகவும் தூசிக்கு தூசியாக போனாலும் இல்லாமல் போகாது, தூசியிலிருந்து இந்த சரீரம் வந்தது என்று நான் நம்புவேனே ஆனால், என் சரீரம் தூசிக்கு தூசியாக போன பிறகு அந்த தூசியிலிருந்து கர்த்தர் ஒரு மகிமையான சரீரத்தை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். எனக்கு இந்த சரீரம் அழிந்து போகாது, அது சாம்பலானாலும் சரி அது தூசியானாலும் சரி, அந்த சாம்பலிலிருந்து அந்த தூசியிலிருந்து ஒரு மகிமையான சரீரம் எழும்பும் என்று நம்பி இருக்கிறேன். அதனால் அந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கணும் இல்லையா, என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்க, இந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்க. இப்போ அவர் காற்று ஒலிவு மரமாக இருந்த நம்மை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். பிரியமான இன்றைக்குள்ள குறிப்புகளில் பார்க்கிறோம், அசதியாக இராதிங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருடைய அடிமைகளாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருக்கு. என் கிரியைகளுக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கும். நம்ம ரட்சிப்பு கிரியை அல்ல, ஆனால் கர்த்தருக்கென்று நம்ம பாடுபடுறது, கர்த்தருக்கென்று உழைக்கிறது, இதற்குரிய பலன் கண்டிப்பாக நமக்கு உண்டு. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. அதனால மகிழ்ச்சியா இருங்க, எல்லா குறிப்பு என்ன செய்யறத சந்தோஷமா செய்யுங்க, நம்பிக்கையிலே மகிழ்ச்சியா இருங்கள். வாசியுங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். 13வது குறிப்பு உபத்திரவத்திலே, அது மார்ஜின்ல குறித்து கொள்ளுங்க. உபத்திரவம் என்றொன்னு இரத்த சாட்சிகளாக அடிதடி உத அந்த மாதிரி உபத்திரவம் என்று மாத்திரமல்ல, அங்க பவுல் பயன்படுத்திய சொல் பிரஷர். பிரஷர் பலவிதமான அழுத்தங்கள், பாரங்கள், பாரம் சுமந்து தவிக்க ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்ஸில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பி பேஷண்ட்.
பிரியமான எதிர்மாறான சூழ்நிலை வரன் வந்தவொடனே அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காது. என்ன நோக்கத்தோடு கருத்தர் வச்சிருக்காரு, நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரெஷர் வரலாம், கணவன் மனைவி வாழ்க்கை முறையில் ஒரு ப்ரெஷர் வரலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி வந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வாழவே இஷ்டம் இல்லை, செத்து போயிடலாமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி செஞ்சிருந்தா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையோ செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படி. அப்புறம் பார்த்தா அந்த சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க, இன்னைக்கு துக்கமாக இருக்கிறீங்க, நாளைக்கு சந்தோஷமாகிடுவீங்க. அங்கே உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்பது அண்டர் ப்ரெஷர் பி பேஷண்ட். வேலையில் ஒரு ப்ரெஷர் வந்தோடனே அங்கேருந்து ஓடிடணும்னு நினைக்காதீங்க, வீட்டில் ஒரு ப்ரெஷர் வந்தோடனே அங்கேருந்து ஓடணும்னு நினைக்காதீங்க, சபையில் ஒரு ப்ரெஷர் வந்தோடனே சபையை விட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. கற்று நடத்துறது வேற, ஆவியானவரே அன்பாய் நடத்தி கொண்டு போவார், நல்ல வேலைகளை கொடுப்பார், நல்ல சூழ்நிலைகளை கொடுப்பார். பட் டோன்ட் டேக் டிசிஷன்ஸ் அண்டர் ப்ரெஷர். அழுத்தமான சூழ்நிலைகள் வர்றதுனால தீர்மானங்களை எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அருமையான குறிப்புகள் இந்த ரெண்டு வசனத்தில் பாருங்க, இந்த ரெண்டு வசனத்தில் அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, உங்க ஆவியில நல்லா அப்படியே அனலா இருங்க, கர்த்தருக்கு அடிமைகளாக பணி செய்யுங்க. பிரியமல்ல, கர்த்தருக்கு அடிமைகளாக பணி செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில எப்படியாவது என் கிரியலுக்கு தக்க பலன் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. அழுத்தமான சூழ்நிலைகள் வர்றதுனால நீங்கள் உங்கள் பொறுமையை இழந்து விடாதீங்க. 14வதாக அந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம், வாசியுங்கள். 14வதாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே இப்போ ப்ரெஷர் இருக்கு, எல்லாம் அப்படியே ஒன்று கொண்டு கண்டினியூவாக வருது. 14 குறிப்புகளும் ஒரே கண்டினியூவாக வருது. உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, ஒருவருக்கு ஒரு அவயவமாக இருங்க. அப்படி ஒருவருக்கு அவயவமாக இருக்கும்போது ஒரு வஞ்சனை இல்லாத மாயமாலமற்ற மாயமற்ற ஒரு சகோதர ஸ்நேகத்தோடு இருங்க. அப்படி வரிசையாக சொல்லிட்டே பாரு, நன்மையை தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டே வர. இன்றைக்கு பார்த்த 7 குறிப்புகள் வசனம் 11-12. அசதியாக இருக்கீங்க, அசதியாக இருங்கன்னா ஒரு வேலையில் விருப்பு வெறுப்பற்ற ஒரு வெறுப்புடையவதாக இருக்காதிங்க, நல்ல விருப்பத்தோடு வேலை செய்யுங்க. செய்கிறத நல்லா ஜாக்கிரதையாக கவனமாக, சமைச்சா கூட உப்பு போட்டனா போடலையா தெரியலை அப்படி செய்யாதீங்க, அது நல்லா இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையாக செய்யுங்க, அதில் ஒரு பற்றோடு கூட செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஆவியில் உற்சாகத்தோடு செய்யுங்க. ஆவி முறிவால் செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முடக்குவாதம் வந்துடும், ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலிக்கும். செய்கிறத சந்தோஷமாக செய்யுங்க, ஆவியின் முறிவு எலும்புகளை உலர பண்ணிடும். பிரியமலை செய்யும்போது கர்த்தருக்காக செய்யுங்க, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு அடிமைன்னு செய்யுங்க. செய்கிற நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷப்படுங்க. ப்ரெஷர் வர்ற சிச்சுவேஷன்ஸ், அழுத்தமான பாரமான நேரங்களில் பொறுமையை இழந்து போகாதேங்க சொல்கிறார். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். 14 குறிப்பு வாசியுங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்னா, காலையில் ஜபம், மத்தியான ஜபம், ராத்திரி ஜபம், ஒரு நாளைக்கு 5 தடவை ஜபம், நான் ஜபம் பண்ணுறதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதல்ல. ஜபம் ஜபம் என்பது பிரியமானவர்கள் வெறுமனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் அப்பாவை ஆசீர்வதி, அம்மாவை ஆசீர்வதி, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறது ஜபம் அல்ல. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க, எப்போதும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு உன்னதமான பெந்தகோஷ்ட சபையை சேர்ந்தவங்க. நான் காதால் கேட்டிருக்கேன், அன்றைக்கே நான் அந்த பாடத்தை படித்து கொண்டேன்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுப்பில் என்ன இருக்கு பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சனி அமைதியாரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியே ஜபத்தில் உறுதியா இருக்கு, இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபம் அல்ல, கேலி பண்ணுவதற்காக அல்ல. ஜபம் என்பது இங்கே தேவனை சார்ந்து இருப்பது, டிபெண்டன்ஸ் ஆஃப் காட், கன்சிஸ்டன்ட், பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஆவிலானலா இருக்கு. உங்களுக்கு வருகிற கஷ்டத்தில் நெருக்கத்தில் பொறுமையா இருங்க, ஆண்டவர் எப்போதும் சார்ந்திருங்க. ப்ரேயரில் இன்சிஸ்டன்ட்ன்றாருங்கன்னா எல்லாம் ஆண்டவரே பார்த்துக்கொள்ளும், ஆண்டவரே நடத்தும், ஆண்டவரே வழி திறந்தார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அறியாமல் ஒன்றும் நடக்காது ஆண்டவர். எல்லா நேரத்துலையும் அவரை டிபெண்ட் பண்ணி, நெருக்கம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, அடுத்தால என்ன செய்யறதுன்னு தெரியலை. அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை சார்ந்திருப்பதில் உறுதியாக இருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து இந்த 11:12 வசனங்களில் 7 குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த 2 வசனங்களில் 7 குறிப்புகளை பார்த்துருக்குறோம். கொஞ்சம் அந்த குறிப்புகளை நீங்கள் எனக்கு திரும்ப சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்த 7 குறிப்புகள், முதலாவது அசதியாக இருக்காதுங்க, டிஸ்இன்ட்ரெஸ்டடாக டிஸ்இன்க்ளைண்டாக இருக்காதிங்க. அங்கே அசதியாக இருக்காங்கன்னா டயர்டாக இருக்காதிங்க என்றால், டிஸ்இன்ட்ரெஸ்டடாக ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்காதிங்க, அசதியாக இருக்காதிங்க. ரெண்டாவது ஜாக்கிரதையாக இருங்கன்னா என்ன அர்த்தம், என்ன பார்த்தோம், கவனமாக ஒரு ப்ரொஃபஷனலிசத்தோட செய்கிறத நல்லா செய்யுங்க, ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஜாக்கிரதையாக இருங்க என்னென்னா எச்சரிப்பாக இருங்க, பி காஷியஸ், அப்படி பி டெலிஜென்ட். அது ஜாக்கிரதைங்கிறத ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவது ஆவியில், யாருடைய ஆவியில், நம்முடைய ஆவியில் அனலாக இருங்கிறது என்ன சொன்னேன், உற்சாகமாக இருங்க. அந்த கிரேக்க சொல் பாயிலிங், அப்படியே பொங்கிக்கிட்டு ததும்பிக்கிட்டு இருக்கணும், அனலுமின்றி குளிருமின்றி கூட தத்த தத்த தத்தன்னு அப்படியே தத்திம்பிகிட்டு இருக்கணும். இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், கத்திற்காக ஓடுறேன், பாடுறேன், கத்திற்காக ஒரு வேலை செய்கிறேன், வந்து சர்ச்சில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், என்ன போய் எங்கள் மினிஸ்ட்ரி செய்கிறேன். அதே போல் உங்கள் தொழில், உங்கள் பாடம் படிக்கிறது, பிரயோஜனமான வேலை செய்கிறதில் அப்படியே ததும்பிகிட்டு இருக்கணும். பிரயோஜனம் மற்றவர்களை திக்குத்துற போட்டுருங்க, அனலாக இருங்க, ஆவியான அசதியாக இராதிங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்க. நான்காவது கர்த்தருக்கு, கர்த்தருடைய அடிமையாக இருங்க, எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்க. நான் சொன்னது போல் வீட்டில் ஜூஸாக சொல்கிறீங்களா, என் மனைவிக்கு செய்கிறேன், கணவனுக்கு செய்கிறேன்ற இல்லை, ஆண்டவருக்கு என்ன இந்த சூழ்நிலை வச்சுருக்காரு. இது கர்த்தருக்கு சாட்சியாக, இந்த தோசை சுட்டு போடுறது கர்த்தருக்கு சாட்சின்னா நீங்கள், நான் கர்த்தருக்கு அடிமை என்ற எண்ணத்தில் எதை செய்தாலும் செய்யுங்க. ஐந்தாவது உங்கள் கிரியை கேட்ட பலன் கண்டிப்பாக உண்டு, நீங்கள் செய்த கிரியை கேட்ட பலன் கண்டிப்பாக உண்டு. சின்ன பிள்ளைங்களை சொல்லுவாங்க சண்டே ஸ்கூலில் ஸ்டார் போடுவார் ஆண்டவர், ஆண்டவர் அங்கே எப்படி வச்சு புக்கில் ஸ்டார் போடுறாரோ எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஞாபக புத்தகம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலே மனைவிக்காக இதை செய்தான், தன் பிள்ளைகளுக்காக இதை செய்தான், ஊழியத்துக்காக இதை செய்தான், ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். கிரியைக்கு தக்கதான பலன் உண்டு, அதனால் அந்த நம்பிக்கையினால் சந்தோஷமாக இருங்க. ஆறாவது உபத்திரம்னா என்ன, ப்ரெஷர், நெருக்கம், தமிழில் நெருக்கம் சொல்லாமல் அழுத்தம், மன அழுத்தம். பிரியமான ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்து ரொம்ப அழகாக தொடருது, பசியும் அந்த ப்ரெஷர் என்பது தொடருது. அந்த மாமியாவுடைய பிரச்சனை தொடருது.
அந்த ப்ரெஷர் என்பதுக்கு இன்னொரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு கிரேக்க சொல்லினுடைய பொருள் தொடர்ந்து வருது. அடிக்கு மேலே அடிங்க, நம்ம ஊரில் சொன்ன அந்த ப்ரெஷருங்கிறது அடிக்கு மேலே அடி, அடிக்கு மேலே அடி என்ன என்னது நகர்ந்துருமா. இப்போ நம்ம என்ன, நம்ம நகரக்கூடாது, அது அம்மி நகரும். ஏங்க மம்மி நகரலாமா? நம்ம நகரக்கூடாது. அது உயிர் இல்லாத கல், அடிக்கு மேலே அடி அடித்தா நகர்ந்துடும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை அடித்தாலும் நகரப்படாது. அந்த ப்ரெஷர் பேஷண்டாக இருக்கும், அடிக்கு மேலே அடி வரும்போது பேஷண்டாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்த உபத்திரம் உபத்திரம் பெருசாக இரத்த சாட்சிகளுக்கு வருகிற உபத்திரம் என்று நினச்சி விட்டுறாதீங்க. நமக்கு வர்ற ப்ரெஷரில் பேஷண்டாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. ஏழாவது, ஜபத்தில் உறுதியாகி தெரித்திருங்கள்னு என்ன அர்த்தம்? தேவனை சார்ந்திருப்பதில் உறுதியாக இருங்க. அங்கே ப்ரேயர் என்பது ஒரு டிபெண்டன்ஸ் அங்கா. ஆண்டவரை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அவர்கிட்ட தானே சொல்ல போகிறோம், ஆண்டவரே பாரு, ஆண்டவரே, ஆண்டவரே கிருபத்தார், ஆண்டவரே பலன் தார், ஆண்டவரே வழியை திறந்து தார், கட்டே இருக்க போகிறோம்ல. அப்போ நம்முடைய ஜபம் என்பது ஆண்டவரை சார்ந்திருக்கு. இன்றைக்கு ஒரு ஏழு குறிப்புகள், ரெண்டு வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. உங்களுடைய பள்ளி படிப்புக்கானாலும் கல்லூரி படிப்புக்கானாலும் உங்களுடைய பணித்தளத்திலே ஆனாலும் ஊழியத்திலே ஆனாலும் சரி, இந்த 14 குறிப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக, வளமான வாழ்க்கையாக, வெற்றியான வாழ்க்கையாக, உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற வாழ்க்கையாக, உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற வாழ்க்கை உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும், அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த குறிப்புகள் என்னுடைய வாழ்க்கையாக மாற எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்கிற வேலையில் எனக்கு உற்சாகமான ஆவி தாங்க உதவி செய்யும். படிக்கிற பாடத்தை வெறுப்போட படிக்காதீங்க, சந்தோஷமாக படிங்க. அது வாழ்க்கைக்கு பிரயோஜனம். ஏன் வாழ்க்கையை இந்த படிப்பு தீர்மானிக்க போகுது, எனக்கு நல்ல மார்க் வரப்போகுது, இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம், நான் அறிந்து கொள்கிற இந்த சத்தி, இந்த தத்துவம், நான் அறிந்து கொள்கிற உண்மை எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட படியுங்க. வேலை செய்யும்போது எதை கூலிக்கு மாரடிக்கிறோம் என்று மாரடிக்காதீங்க, அந்த பணியை நேசிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஊழியத்தை நேசிங்க. அநேக இடங்களில் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை அமைவதற்கு அதே சொல்கிறேன். உண்மையாக இதை என் வாழ்க்கை பிரின்சிப்பிளாக, இதை என்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக மாற்ற நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்களே இருக்க இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒன்றெண்டு வார்த்தைகள் சொல்லி ஜெபிங்க. எதில் குறைவு இருக்கோ அதே கருத்தை நிறைவாக்கும்படி. ஆண்டவரே, ப்ரெஷர் வரும்போது நான் பேஷண்ட்டாக இருக்கணும். ஆண்டவரே, ப்ரெஷர் வந்து நான் ஓடி போயிடக்கூடாது. அடிக்கு மேலே அடி விழுந்தால் நான் அம்மி மாதிரி நான் நகர்ந்துடக்கூடாது. நான் அம்மி இல்லை ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளை, நான் நகர மாட்டேன் ஆண்டவர். நான் கண்மலை அடித்தா நான் நகர்ந்துருவேன்னா நான் நகர மாட்டேன் ஆண்டவரே. ப்ரெஷர்னால நான் ஆக்ட் ஆக மாட்டேன் சொல்லி ஜெபிங்களேன். உங்களுக்கு என்ன குறிப்பு, உங்களோட கர்த்தர் பேசுனாரு, அதை வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிரியைகளுக்கான பலன் இருக்காண்டவர், அதனால் இப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க அதற்கேற்ற கிருபையை கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நல்ல கரங்க வாலிப பிள்ளைங்க கேளுங்க. ஆண்டவரே, பிரயோஜனமானது நீர் எனக்கு போதிக்கிறேன், பிரயோஜனமானதான் ஆண்டவரை செய்வேன். எது எனக்கு பிரயோஜனமோ அதை செய்வேன். பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் தலையிட மாட்டேன். பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் என் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் என் பைசாவை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் என் பெல்லனை, என்னுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இதில் பிரயோஜனம் இருக்கா நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதில் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீ பிரயோஜனமானவைகளை தான் எனக்கு போதிப்பீர். எனக்கு பிரயோஜனத்துக்காக, எனக்கு பலன் தருவதற்காக தான் நீர் போதிப்பீர் ஆண்டவர். எனக்கு அப்பிரயோஜனமான காரியங்களை என்னை விட்டு விலக்கும் ஆண்டவர் என்று ஜெபிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு மணி துளியும் பொன் விளையும் மணி துளிகளாக. பிரியமான உலக பிரகாரமான ஆஸ்தியை தருகிற பொன்னை சொல்லல, தேவனுக்கு முன்பாக மகிமையான மணி துளிகளாக ஒவ்வொரு துளியும் உங்களுடைய வாழ்க்கையில மாறும் என்று சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக, வளமான ஒரு வாழ்க்கையாக ஹல்லேலூயா நிச்சயமாக மாறும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு உயரிய வாழ்க்கையை கர்த்தர் நம்மை கட்டளையிட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிற உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தே தோன்றுதே என்று இருக்கிறது.
இது உன்னதத்தை நோக்கும் பாதை, உன்னதத்தை நோக்கும் பாதை. கர்த்தர் இந்த கிருபையை நம்மிலே பெருக பண்ணும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம்.